குருச்சரணம். எல்லாரும் மனமோடு நலமாக வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். எனர்ஜி நெஸ்ட்டில் நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்கோம், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இட்ஸ் அ கோர்ஸ். நான் உங்களுக்கு அதை பற்றி அன்றைக்கி விளக்கமாக சொல்ல முடியலை. எனர்ஜி நெஸ்ட்டில் வந்து என்னென்னா, இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு. பல வருடங்களுக்கு முன்னால் இறங்கு மாஸ்டர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. மாஸ்டர் இருக்காரா என்னன்னு கூட இப்போ தெரியலை. இதை கற்றுக்கிட்டு நிறையா பேர் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரங்க ஆனாங்க. நானும் கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கோர்ஸுக்காக ரொம்ப கஷ்டமாக பண்ண போகிறதில்ல. நாங்களாம் பணம் கட்டி அதுக்கு வந்து பதிஞ்சு வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை கற்றுக்கிட்டோம். அப்படி இல்லை, உங்களுக்கு இப்போ ஈஸியாக உங்கள் ஃபோனில் வந்துடுது. இதனால் எதாவது வருமா, அது எப்படி, இதை கேட்டால் நல்லா நடந்துருமா? நோ குமா குமா கும் கும், அது நடக்கும் கண்ணுங்களா, உங்களுக்கு தெரியாது. இதை சொல்கிறப்ப ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஒம்பது நாளைக்கு அப்போ என்ன சொல்லியிருக்கேன், குசம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ குசம் பத்தாவது நாள் என்ன நடக்கும்னா, அப்படியே உங்கள் ஆரா சக்ரா எல்லாமும் ஆக்டிவேட் ஆகும். இஃப் யூ இன்வால்வ் யுவர் செல்ஃப், அதுக்குள்ளே நீங்கள் போய் இதை ஒழுங்காக பண்ணினால் யூ வில் பிகம் பிரபஞ்சமாக மாற முடியும். அந்த பிரபஞ்சம் அப்படியே உங்களோட பேசும். இது சத்திய பிரமாணமாக உண்மை கண்ணுங்களா, பண்ணி பாருங்கள், அப்போ தானே தெரியும். ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும். ஒரு பத்து நாள், திரும்ப பத்து நாள் இது வரும், திரும்ப பத்து நாள், அப்படி முப்பது நாளைக்கு இதை கரெக்டாக பண்ணணும். பண்ணுங்களேன், என்ன கஷ்டம், சொல்கிறத கேட்குறது கஷ்டமா, இயற்கை நினைக்கிறது தான் கஷ்டமா, பண்ணுறீங்களா? அப்போ இன்னொன்று, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு கல் உப்போ இல்லை இந்து உப்போ போட்டு அதை கரைச்சிட்டு அதை குளிச்சுட்டு இதை பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சாக்கணுங்களா? இப்போ இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு எப்படி எப்படிலாம் பவர் கொடுக்கும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யோகத்துலையும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, திசைகள், அந்த திசைக்கு ஒரு அதிதேவதை என்ன, அதுக்குரிய ருத்ராட்சம் என்ன, எந்த ருத்ராட்சத்தெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்லித்தரேன். திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் நம்ம நினைக்க மாதிரி வடக்கு திசை அந்த நான் திசையை பேச வரல. இன்றைக்கி உங்கள் நடப்பு திசை, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒம்பது திசை நடக்கும், அதில் என்ன திசை அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய திசை அப்படின்னு எடுத்துக்கோம். சூரிய திசைக்கு உரிய அதிதேவதை, அதுக்குரிய கடவுள் யாருன்னா சிவன். அப்போ ஒரு முகம் ருத்ராட்சம் போடணும். அதை அவளை கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது சந்திர திசை, அதுக்கு பார்வதி, அதாவது அம்பாள் அப்படிங்கிற மீனிங். அதுக்கு இரண்டு முகம், புரிஞ்சுதா, ரெண்டு முகம் ருத்ராட்சம். அது அணிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பாக்கெட்டில் வச்சுக்கலாம், லேப்டாப்பில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், எப்படி வேணுமாலும் பண்ணிக்கலாம், அதை பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுக்கலாம், புரிஞ்சுதுங்களா? அடுத்தது செவ்வாய் திசை, அதுக்கு வந்து முருகன், செவ்வாய்னாலே முருகன், சிகப்பு அழகு அதெல்லாம் செவ்வாய். செவ்வாய் திசைக்கு வந்து முருகன், பதிமூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம். பொதுவாக பதினாலு முகம் வரைக்கும் தான் ருத்ராட்சத்தை பேசுகிறாங்க பெரிய பெரிய மகான்கள்லாம். அப்போ இப்போ வந்துருச்சு முப்பத்திரெண்டு முகங்கிறாங்க, நிறையா முகங்கள் இருக்குது, அதெல்லாம் அப்புறம். இப்போ நம்ம பேச போகிறது அந்த பதினாலு முகத்துக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அடுத்தது புதன் திசை, புதன் திசைனாலே விஷ்ணு, மகாவிஷ்ணு, அதுக்கு வந்து பத்து முகம், புரிஞ்சுதுங்களா? பத்து முக ருத்ராட்சத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா பவர். அடுத்தது குருதசை, குருதசை ஒரு மனுஷனுக்கு குருதசை ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து பிரம்மா, என்ன முகம், நாலு முகம், நாலு முக ருத்ராட்சத்தை வச்சுக்கிறீங்க. சுக்கரதிசை, டடக் டடக், சுக்கரதிசை சூப்பர் திசை இல்லை, எல்லோரும் சுக்கரதிசைனாலே எப்போ அவனுக்கு என்னப்பா சுக்கரதிசை அப்படிமா இல்லையா, சுக்கரதிசை எல்லோரும் சுக்கரதிசை நல்லா இருக்கிறது இல்லை, புரிஞ்சுதா? சுக்கர திசை நல்லா இருக்கிறதுக்கு லக்ஷ்மி காரணம், ஏழு முக ருத்ராட்சம் அதுக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன அதை செஞ்சு பார்க்குறது அவ்வளோதான். அடுத்தது சனி திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் பைரவர், பைரவருக்கு ஒன்பது முக ருத்ராட்சம், ஒன்பது முக ருத்ராட்சம் இருந்தால் சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லது. அடுத்தது ராகு திசை, ராகு திசைனாலே இங்கே எல்லாருக்கும் தெரியும், துர்கை, துர்கைக்கு ஒன்பது முகம்தான் இல்லையா. அடுத்தது கேது திசை, கேது திசைனா விநாயகர்,
இதுக்கு பொதுவாக எட்டு முகம்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் ஆறா செக் பண்ணிட்டு தான் எட்டு முகத்தை யூஸ் பண்ணணும். நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது, ஏன்னா எட்டு முக ருத்ராட்சம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும், இல்லாட்டா அஞ்சு முகமே போதும் அப்படின்னு நான் சொல்லிடுறது. புரிஞ்சுதா? இப்போ எல்லோரும் வாக்கு பழிதம், நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு வாக்கு பழிதத்துக்கு நான் சொல்கிறது பழிக்கணும், எனக்கு நினச்சது நடக்கணும் அப்படின்னா 14 முக ருத்ராட்சம். அது எப்படி நான் ருத்ராட்சத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கூடு போட்ட மாதிரி இருக்கும், வரைஞ்ச மாதிரி கீச்சமாக இருக்கும், அப்படி கூடாது. அது நேச்சுரலாக இருக்கிற 14 முக ருத்ராட்சம் ரொம்ப லாபத்துக்குரியது, லக்கி ருத்ராட்சம். புரிஞ்சுதா? அப்புறம் நினைத்த காரியம் எல்லாம் நடக்கணும்னா இன்னொன்று இருக்குது, அது என்ன, 13 முக ருத்ராட்சம். இந்த ரெண்டு ருத்ராட்சமும் நம்ம எல்லாருக்கும் வந்து எவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்தவுடனே ருத்ராட்சத்தை என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் முந்தையில் அங்கெல்லாம் வந்து எப்படி பதப்படுத்துவாங்கன்னா நெய்க்குள்ளே ஊற போடுவாங்க ஒரு 24 மணி நேரம், அப்புறம் எடுத்து பாலில் போடுவாங்க, பாலில் போட்டுட்டு எடுத்துட்டு தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முறை. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ருத்ராட்சத்தினுடைய யூசேஜஸ்ஸு. அது உடம்புல பட்டாலே என்னவளமோ நடக்கும் கண்ணுங்களா, சூப்பர் 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 பவர் ருத்ராட்சம். அதனால தான் அந்த காலத்து மகாங்கள் யாராக ருத்ராட்சம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் ருத்ராட்சம். இப்போ முக்கியமான ஒரு ஜோதிட விஷயம் சொல்ல போகிறேன். எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா அஷ்டமச்சனி, அதுக்கப்புறம் ஏழரை சனி, இதெல்லாம் வந்தால் நமக்கு கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கும். நிச்சயமாக அப்படி கிடையாது, நல்லா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அஷ்டமச்சனியில் பிறந்திருக்கான், பிறக்கிறப்ப அவன் ஏழரை சனியில் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது இருந்திருந்தால் அவனுக்கு வருங்காலத்தில் வர்ற ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ பாதிக்காது. இதை மனசில் வச்சுக்கிட்டு இருங்க. யார்ட்டையா போய் கேளுங்க, நான் எப்படி பிறந்திருக்கேன், நான் சனியில் பிறந்திருக்கிறேன், அஷ்டமச்சனில் பிறந்தனா ஏழரை பிறந்தா கேட்டுக்கோங்க. கேட்டுனா என்ன வந்தால் கவலையப்படாதீங்க, நான் கண்ணால் நிறைய பேரை பார்த்துருக்கோம், நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யாது. புரிஞ்சிச்சுங்களா கண்ணுங்களா? நல்லா இருங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ருத்ராட்சங்களை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் சரி இது நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்கிறேன், எப்படி அதை காரண காரியங்களோடு சொல்கிறோம், இந்த திசைக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இது போகட்டும். இப்போ எனர்ஜினஸ்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்காக பிரபஞ்சத்துக்குள்ளே நுழையிறதுக்கு என்ன, இந்த பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி நம்ம வந்து பவரை கூட்டிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை பண்ணி நிறையா பேர் கோடீஸ்வரராக இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. தட்ஸ் கால்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நாங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு மேலே கற்றுக்கிட்டு நடந்த ஒரு காரியம். இதை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், டான்சேன் சொன்ன கதை மாதிரி உங்கள் எல்லாம் நல்லது செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு சப்ஜெக்டை சொல்லி கொடுக்குறேன். 10 நாள் இதை நீங்கள் கரெக்டாக உணர்ந்து செய்யணும், அதுக்கப்புறம் திரும்ப 10 நாள் 30 நாள் இதை அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை, செஞ்சே பாருங்கள். இதை முடிச்சுட்டு இதனுடைய பலன்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோனில் பேசணும். எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பார்க்கறது வேண்டாம், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வயசில் இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், இல்லை என்ன கமெண்ட்டு, நீங்கள் டைரெக்டாகவே பேசலாம் ஃபோனில். எவ்வளோ பேர் ஃபோன் எடுத்துகிட்டே இருக்காங்க, சமயங்களில் இந்த ஃபோன் எடுக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா எத்தனை பேர் ஃபோன் அட் அ டைட்டில் பேச முடியும் கண்ணுங்களா? ப்ராக்டிகாலிட்டி தேரணும். இன்னொரு நம்பரும் இன்றைக்கி கொடுக்குறோம், அதுவும் சேர்ந்து வரும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போ இந்த போக அடுத்தது என்ன பேச போகிறேன்னா, ஏஞ்சல்கள் அவங்கள எப்படி எடுக்க போகிறீங்க, அடுத்தது இஜிப்சியன் காட்ஸ், எகிப்து நாட்டில் இருந்த கடவுள் பற்றி, இந்த பாடங்கள்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரப்போகிறேன் எனர்ஜினஸில். புரிஞ்சுதா? நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து பெரிய ஆளாக வரணுங்கிறது இந்த அம்மாவுடைய ஆசை. நான் காசை வாங்கி கேட்கல, கிளாஸ் எடுக்கல. இப்போ நான் பாட்டுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கட்டுமேனு சொல்லி என்னுடைய அத்தனை கிளாஸையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்படித்தானே அன்றைக்கி இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக இனிஷியேஷன் வாங்கினவங்கலாம் நல்லா இருந்திருப்பீங்க. புரிஞ்சுச்சக்கணுங்களா? எந்த காரணம் கொண்டு இது மிஸ் பண்ணாதீங்க, எல்லோரும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இருங்க, அவ்வளோதான் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே சொல்லுங்களா? ஆல் த பெஸ்ட் கண்ணுங்களா. ஐ லவ் யூ ஆல். பாய், குட் லக்.